நாம் வாழும் இந்த உலகத்தில் நமக்கு தேவையான எல்லாவற்றையுமே போராடித்தான் பெற வேண்டும். இது எழுதப்படாத விதியாக எங்கள் முன் எப்போதுமே விரிந்து நிற்கிறது. அந்த பட்டியலில் உரிமைகளுக்கான போராட்டம் என்பது தனித்துவமானது. அவை என்றென்றும் காலத்தின் வரலாற்று பதிவாக நினைவு கூறப்பட வேண்டியவை. அவ்வாறான ஒரு சம்பவமாக பல நீண்ட கால போராட்டங்களின் பின் தொழிலாளர்கள் தமக்கான உரிமைகளை பெற்றுக்கொண்ட தொழிலாளர் தியாகங்களின் நினைவேந்தலுக்குரியதொரு நாளே இன்றைய மே தினமாகும். களையெடுத்து தரை மீது செந்நெல் விதை விதைத்து உலகத்தாரின் வறுமை பசி போக்கும் விவசாயி முதல் மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து வியர்வை பிழிந்து தம் பட்டினி போக்க போராடும் உழைப்பாளிகள் வரை யாவரும் இந்த வையகம் போற்ற வேண்டிய படைப்பாளிகளே. பிறப்பு தொடங்கி இறப்பின் பின்பும் ஒவ்வொரு அசைவும் உழைப்பின் அத்திவாரம் என்றே சொல்லலாம். பூப்பறித்தாலும் ஆயுதமேந்தி போராடினாலும் ஒவ்வொன்றிலும் உழைப்பின் தன்மை நிறைந்திருக்கிறது. இத்தகைய உழைப்பை சுரண்டும் வர்க்கத்தில் இருந்து உழைப்பின் புனித அற்புதத்தை மீட்டெடுப்போம் என்று உழைப்பாளிகளின் உன்னத தியாகத்துக்கு வலு சேர்க்கவென எல்லோரும் ஒருமித்து குரல் கொடுத்து போராட விளைந்தார்கள். அப்போதைய காலப்பகுதியில் வளர்ச்சியடைந்த நாடுகளில் தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு 12 முதல் 18 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தது. இதனை எதிர்த்து குறைந்த வேலை நேரம் கோரிய ஒரு போராட்டம் உருப்பெற தலைப்பட்டது. இப்படியாக குறைந்த வேலை நேரத்துக்காக நடத்தப்பட்ட தொழிலாளர்களின் போராட்டம் மே தினம் உருவாவதற்கு முதல் காரணமாய் அமைந்தது. தொழிலாளர்களின் குறைந்த கோரிக்கை மிகப்பெரிய அரசியல் இயங்குதள முக்கியத்துவத்தை கொண்டிருந்தது. மேலை நாடுகளை பொறுத்தவரை தொழிற்துறை ஒரு அமைப்பாக வளர்ந்த பொழுது இப்போராட்டங்கள் வெளிப்படத் தொடங்கின. அதனைத் தொடர்ந்து இதற்கு ஆதரவான குரல்கள் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து எழத் தொடங்கியது. அவற்றுள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது இங்கிலாந்தில் தோன்றிய சாசன இயக்கம். குறித்த இயக்கம் 6 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டங்களை நடத்தியது. அதில் முதன்மையானது 10 மணி நேர வேலை என்ற கோரிக்கை. சமகாலத்தில் பிரான்சில் நெசவு தொழிலாளர்கள் தினமும் 15 மணி நேரம் உழைத்து வந்தனர். இதனை எதிர்த்து அவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1834 ஜனநாயகம் அல்லது மரணம் என்ற வாசகத்தை முன்வைத்து கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். ஆனால் இது தோல்வியில் முடிந்தது. அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்பர்னில் கட்டிட தொழிலாளர்கள் 1856 முதன் முதலாக 8 மணி நேர வேலை என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வெற்றியும் பெற்றனர். இதனையடுத்து அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள தொழிலாளர் இயக்கங்கள் இணைந்து அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற இயக்கத்தினை உருவாக்கின. இந்த இயக்கம் 1886 மே முதலாம் நாள் நாடு தழுவிய வேலை நிறுத்தத்துக்கு அறைகூவல் விடுத்தது. இந்த இயக்கமே மே தினம் தோன்ற காரணமாக இருந்தது எனலாம். அதனைத் தொடர்ந்து 1889 பாரிஸ் மாநகரில் சோசலிச தொழிலாளர்களின் சர்வதேச தொழிலாளர் பாராளுமன்றம் கூடியது. 18 நாடுகளில் இருந்து 400 பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கார்ல் மார்க்ஸ் வலியுறுத்திய 8 மணி நேர போராட்டத்தை முன்னெடுத்து செல்வது என்று முடிவு செய்தனர். பின் 1890 மே முதலாம் நாள் உலகளவில் தொழிலாளர்கள் இயக்கங்களை நடத்திட அறைகூவல் விடுக்கப்பட்டது. இந்த அறைகூவலை மே முதல் நாள் சர்வதேச தொழிலாளர் தினமாக மே தினமாக வருவதற்கு காரணமாக அமைந்தது. அடுத்த ஆண்டிலிருந்து உலக நாடுகள் பலவற்றில் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டது. இத்தோடு நின்றுவிடாது, தொழிலாளர் உரிமைக்கான போராட்டங்கள் பெருவாரியானவர்களின் ஆதரவோடு தொடர்ச்சியாக இடம்பெற்று ஏராளமான உயிர் உடைமை இழப்புகளை ஏற்று குறித்த தொழிலாளர்களின் உயிர் தியாகத்தின் பலனாக கிடைக்கப்பெற்ற உரிமைகளை பெற்றுக்கொண்ட உலக தொழிலாளர்கள் தங்களது உரிமைக்காக தங்களை தியாகம் செய்த ஒவ்வொருவரையும் நினைவு கூறும் நாளாகவும் தங்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்பெற்றதை கொண்டாடும் நாளாகவும் இன்றைய நாளை உலக தொழிலாளர்கள் கொண்டாடி வருகின்றனர். குறித்த ஒரு சாராருக்கு மட்டும் உரித்தாகும் நாளாக அல்லாமல் நம் எல்லோருக்கான நாளாகவும் கொண்டாடுவோம். இந்த உலகத்தின் உழைப்பாளிகள் அனைவருக்கும் ஐபிசி தமிழ் வானொலியின் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துகள். கணவருக்காகவும் எல்லாவற்றையும் துணிந்து போராடுவோம். இது போன்ற இன்னும் பல காணொலிகளுக்கு ஐபிசி தமிழ் ரேடியோ என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள்.
அத்துடன் ஐபிசி தமிழ் ரேடியோ எனும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பக்கங்களிலும் எங்களை தொடரலாம்.